இன்டர்வியூ டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுந்தர், சுந்தர் சிவலிங்கம் என் பேர். நான் வந்து சயன்குடிவாடலில் தான் பிறந்த வளர்ந்தேன். ஒரு சின்ன தொழிலதிபர், பெருசாலாம் சொல்ல முடியாது. எனது ஹொரைசன் கன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது. சென்ற 17 வருஷமாக இந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது, ஏஆர்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு, ஃபில்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்பெனி இருக்குது. மற்றபடி சமூக சேவத்தில் சேவை அப்பப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நல்ல எண்ணம் இருக்குது. அரசியலை வச்சு சம்பாதிக்கணும், அதை வச்சு மேலே வரணுன்ற எண்ணெல்லாம் கிடையாது. ஆண்டவன் கொடுத்த அளவுக்கு சரியாக கொடுத்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறேன். இன்றைக்கி தான், இப்போ தான் எனக்கு வந்து ஒரு நம்ம இனத்துக்காக போராடுறதுக்கும் நம்ம இனத்துக்கு ஏதோ ஒன்று செய்யணும், எந்த நெருப்பு என்குள்ளே இருந்ததோ அந்த நெருப்பை இப்போது வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் தேசியவாத காங்கிரஸ் கட்சி, மாண்புமிகு சரத்பவார் அவர்கள், மாண்புமிகு முகேஷ் காந்தி அவர்கள் எனக்கு வந்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்குறாங்க. தேசியவாத காங்கிரஸில் லிங்க்விஸ்டிக் செல்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டி செல். அந்த லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டி செல்லில் சவுத் இந்தியன் செல்லோட மும்பை பிரசிடென்ட்ன்ற போஸ்ட்டுக்காக என்ன அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க, அந்த போஸ்ட்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. தொழில் செய்து கொண்டு தேசியவாத காங்கிரஸில் சென்ற 15 வருடங்களாக அடிமட்ட தொண்டனாக சேர்ந்து வார்டு பிரசிடெண்டாக பதவியேற்று, அதற்கப்பிறம் சேவாதல் உருவான பொழுது சேவாதலில் ஸ்ரீதர் பூஜாரி என்னும் என் நண்பர் மும்பை பிரசிடெண்ட்டாக இருந்த பொழுது எனக்கு வந்து மும்பை ஜென்ரல் செக்ரட்டரியாக பதவி கொடுத்தார். அதன் பிறகு எந்த பதவியும் வகிக்காமல் மும்பை தேசியவாத காங்கிரஸில் இணைந்திருந்தேன். இன்று மாண்புமிகு சரத்சந்திரஜி பவார் அவர்கள், மாண்புமிகு முகேஷ் காந்தி அவர்கள் என்னை நம்பி என்னுடைய கட்சி தொண்டை பார்த்து அவர் எனக்கு இப்பொழுது எனக்கு கொடுத்துள்ள பதவி தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் மும்பை சவுத் இந்தியன் செல் என்னும் பகுதிக்கு எனக்கு மும்பை பிரசிடெண்டாக எனக்கு பதவி கொடுத்துள்ளார்கள். தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் எனக்கு கொடுத்துள்ள இந்த மும்பை பிரசிடெண்ட் பதவியை நான் நன்றாக பயன்படுத்த, நம் தமிழின மக்களின் வளர்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும், நம் தமிழின மக்களின் தேவைகள் இன்று தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் நான் முழு முயற்சி எடுத்துக்கொண்டு, தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர்கள், சவுத் சேல் உறுப்பினர்கள் இந்த மும்பையில் அங்கங்கே பரவி உள்ளனர் என்றால் ஓரிடத்தில் இல்லை. இவர்கள் எல்லோரையும் ஒரு குடைக்குள் கொண்டு வந்து நம்ம ஒரு பலத்தை உருவாக்கி அந்த பலத்தை மேலிடத்தில் காண்பித்து நமக்கு என்ன தேவைகள், நமது தேவைகளை பூர்த்தி செய்ய நான் மேலிடத்தில் உள்ள நம்ம கட்சி தலைவர்களிடம் பேசி நமக்கு தேவையான, நமக்கு இருக்கும் குறைகளை எல்லாம் தீர்த்து கொள்ள நான் போராடுவேன். நண்பர்களே, நம்மளோட தமிழர்கள் வந்து எல்லாருமே இந்த பம்பாயில் நிறைய இடத்துல பரவலாக இருக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போது கோரேகாவில் நம்ம மக்கள்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க, தாராவியில் இருக்கிறாங்க, சயன்குழியோட அளவில் இருக்கிறாங்க, பர்லாவில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி மும்பை முழுக்க நம்ம மக்கள் வந்து எல்லாம் பரவி இருக்கிறாங்க. பட் பிரச்சனை என்னன்னாக்கா, இப்போ வந்து எல்லாருமே ஒரு ஜாதி மதன்ற இதில் வந்து எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க. சில கட்சிகள் வந்து நம்மளை பிரித்து வச்சே நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி பண்ணாமல் நம்மளை வச்சுருக்கிறாங்க. ஒன்றுக்கும் நம்ம போய் அவங்கக்கிட்ட கெஞ்சுற மாதிரி, அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்கணும், அவங்க வாசலில் போய் நம்ம நிற்கணும், இதுதான் அவங்களோட கொள்கை. புரிஞ்சுதுங்களா? ஏன் அதுக்கு காரணம் வந்து நம்ம அவங்கள குற்றம் சொல்கிறத விட நம்ம தான் அதுக்கு மெயின் குற்றவாளி. அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறோம், ஜாதி சங்கங்களாக பிரிஞ்சிருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி நம்ம பிரிஞ்சிருக்கிறத, இந்த பிரிவினையை சில கட்சிகள் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க.
இது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு எனக்கு தெரிஞ்சு நம் தமிழினம் சவுத் இன்னும் வர எல்லா மொழியும் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து நம்ம பலத்தை நம்ம காமிக்கணும். நம்ம பலத்தை காமிச்சோம்னா எந்த இன்னைக்கு பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். யூபிக்காரங்களை எடுத்துங்க. ஒரு சமயத்தில் வந்து பையா பையான்னு அவனை வந்து ஒதுக்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து போன சில காலத்தில் வந்து இல்லை, அவங்களோட பலத்தை அவங்க காமிச்சாங்க. இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரா அரசியலில் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம தமிழ்காரங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது யாராவது சொல்லிருங்க பார்க்கலாம். ஏன் இல்லை? ஏன்னாக்கா நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அவங்க வந்து கரெக்டான சமயத்தில் தன்னோட பலத்தை காமிச்சாங்க. எல்லாருமே ஒன்றானாங்க. ஒன்றாயிட்டு அவங்களோட பலத்தை காமிச்சாங்க. அவங்க இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம சக்ஸஸ் ஆக மாட்டேங்கிறோம், ஆக முடியாது. அது காரணம் என்ன? நம்மளெல்லாம் பிரித்து வச்சிருக்கிறது. நம்மெல்லாம் ஒன்றா இணையணும். ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி நம்ம இணையணும். இணைஞ்சு நம்ம பலத்தை நம்ம காமிச்சோம்னாக்கா இந்த மகாராஷ்டிரா அரசியலில் நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து இல்லை, ஏரியா வைஸ் எல்லாமே நம்ம பிரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நம்ம இனத்துக்காக ஏதாவது செய்யணுன்ற கொள்கை உள்ளவங்க, நம்ம எல்லாத்தையுமே ஒற்றுமையாக ஒரு குடக்குள்ளே கொண்டாந்து போராடணுன்ற விருப்பம் உள்ளவங்க, யாராக இருந்தாலும் சரி, எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு ஒரு பதவியை கொடுக்குறோம், உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுக்குறோம். நீங்கள் அந்த பொறுப்பை வச்சு நம் மக்களை எல்லாம் ஒற்றுமையாக கொண்டாந்து நம்மளோட ஒரு பலத்தை உருவாக்கி வரப்போகிற சர்க்காரில் வரப்போகிற ஆட்சியில் நம்மளோட உரிமையை கோர்றதுக்கு நம்ம ஒரு பலத்தை உருவாக்கணும். இது நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே மனமாற வேண்டிக் கொள்கிறேன். இந்த மும்பை மொத்த மும்பையிலையும் ஆறு ஜில்லாவில் 36 தாலுக்கா, 36 தாலுக்காவில் 227 வார்டு. இந்த வார்டுங்களுக்கு எல்லாமே இந்த இதுக்கு எல்லாமே நாங்கள் பதவி போடுவோம். 6 ஜில்லா பிரசிடென்ட் இருப்பாங்க, 36 தாலுக்கா பிரசிடென்ட் இருப்பாங்க, 272 வார்டு பிரசிடென்ட் இருப்பாங்க. உங்கள் நீங்கள் எந்த மூலையில், பம்பாயில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனை என்னான்னு சொல்லிட்டு ஒரு வார்டில் இருக்கிற ஒரு பிரச்சனைனாக்கா அந்த வார்டு பிரசிடென்ட்டுக்கு சொல்லுங்கள். அந்த வார்டு பிரசிடென்ட்டால் அதை தீர்க்க முடியலனாக்கா அவங்க வந்து தாலுக்கா பிரசிடென்ட்டுக்கு சொல்லுவாங்க. தாலுக்கா பிரசிடென்ட்டால் அதை தீர்க்க முடியலனா அவங்க ஜில்லா பிரசிடென்ட்டுக்கு சொல்லுவாங்க. ஜில்லா பிரசிடென்ட்டால் கூட தீர்க்க முடியலனா அவங்க எங்கிட்ட கொண்டாடுவாங்க. ஆனால் எல்லாருமே சேர்ந்து அந்த பிரச்சனை தீர்க்குற வரைக்கும் நாங்கள் தூங்க மாட்டோம். இது மட்டும் உண்மை. ரெண்டாவது என்னென்னா, நம்ம இப்போ எல்லாருமே மகளிர் அணி அப்படியெல்லாம் இப்போ நிறையா பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து இல்லை, கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து என்ன லாபம் நம்மளால் எடுக்க முடியும் அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது எல்லாமே நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். எங்கே நம்ம மகளிர் அணி, நம்ம அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நம்ம ஒரு பச்சத் கட் மாதிரி பண்ணி அதில் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற லோன் எப்படி கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து நம்ம எப்படி லோன் வாங்கணும், இல்லை கவர்மெண்ட் நம்மளுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுது, அதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் வந்து உங்கள் தொகுதியில் ஒரு மீட்டிங் மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கனாக்கா நான் அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே விலாவரியாக விளக்கு சொல்ல வைப்பேன். அதை வச்சு நம்ம மகளிர்களுக்கு, நம்ம அக்காங்களுக்கு, நம்ம தங்கச்சிங்களுக்கு, அம்மாமார்களுக்கு வருமானம் வரும். இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னாக்கா வீட்டில் உக்காந்துக்கிட்டே அவங்களுக்கு ஒரு வருமானம் வர்றப்போ நம்மளோட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஏறும். இன்னும் அவங்களுக்கும் வந்து வீட்டில் உக்காந்துக்கிட்டு வெறும் டிவி பார்த்துக்கிட்டு இல்லாமல் ஒரு வேலை செஞ்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி பல வேலைகள் நம்ம எல்லாருமே சேர்ந்தால் மட்டுமே தான் செய்ய முடியுமே தவிர ஒண்டியாக யாராலையுமே செய்ய முடியாது. நம்ம உறவுகள் வந்து நிறையா பேர் வந்து ஊர்லேருந்து தொழிலுக்காகவும் குழப்பம் தேடி நம்ம பம்பாய்க்கு வராங்க. அவங்களுக்கு வந்து ஒன்று மொழி தெரியறதில்ல. மொழி தெரியறதுனால ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னாக்கா இங்கே வந்த பிற்பாடு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியல அவங்களால. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கனாக்கா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு தேடித்தாங்க, இல்லை முடியலையா நீங்கள் வந்து எங்ககிட்ட கொண்டுக்கிட்டு வாங்க, எங்களால் முடிஞ்ச உதவியை அந்த உறவுகளுக்கு நம்ம பண்ணுறோம். இன்னொன்று என்னன்னாக்கா இப்போ வந்து 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பரீட்சைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பிள்ளைங்க அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஃப்யூச்சரில், இப்போ என்ன பண்ணுறதா அவங்களுக்கு பிளான், அதுக்காக அவங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் தேவைப்பட்டுச்சுனாக்கா அந்த கவுன்சிலிங்காக நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியும், அதை நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியும். ரெண்டாவது,
நம்ம குழந்தைங்க அதிகமாக உள்ள ஏரியாக்களில் வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு கிளாஸஸ் வந்து இல்லை, இப்போ கிளாஸஸ் இருந்தாலும் ரொம்ப அதிகமான டியூஷன் ஃபீஸ் எல்லாம் போகுது. அந்த மாதிரி அதிகமாக நம்ம குழந்தைங்க இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு டியூஷன் மாதிரி போட்டு அதுக்காக நல்ல எஜுகேட்டட் ப்ரொஃபஸருங்களை போட்டு நம்மளே ஒரு கிளாஸஸ் மாதிரி நடத்தி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த கிளாஸஸ் செலவு வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறத விட நம்மளே ஒரு கிளாஸஸ் மாதிரி நடத்தி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம படிக்க வைக்கலாம். இதுக்கு அடுத்தது அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் வைக்கலாம், இந்த மாதிரி எந்த உதவி தேவைப்பட்டால் கூட எங்களை நாடலாம், நாங்கள் வந்து செய்யறதுக்கு ரெடி. மக்கள் கட்சின்றது ஒரு பக்கம், இப்போ கட்சியை மீறி கூட கட்சியில் சேர்றாங்க சேரல அது அப்பாற்பட்ட விஷயம், இருந்தாலும் சவுத்ன்றவங்க யாராக இருந்தாலும் சரி, சவுத் சைடுக்காரங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி, கட்சியை தாண்டி கூட நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ரெடி. எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக பண்ணுவோம், அது எதுவானாலும் சரி. இன்னும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி வந்து ஜாதி மதம் இதெல்லாம் அப்பாற்பட்ட கட்சி, ஜாதி மதன்றதெல்லாம் இந்த கட்சிக்கு கிடையாது. நம்மளும் அதே மாதிரி நம்மளோட ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு வந்து ஒற்றுமையாக சேர்ந்து நம்ம நம்ம பலத்தை வெளிப்படுத்தி நம்மளுக்கான பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காணணும். இப்போ நிறைய இடத்துல வந்து எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்க, நகரசேவகர் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனால் வந்து இல்லை நம்ம தமிழர்கள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போனாங்கனாக்கா டேட்டு தான் கிடைக்குமே ஒழிய அவங்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்காது. ராஷ்டிரவாதி காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸில் அதெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது, நீங்கள் யாரை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ரீச் பண்ணலாம், ஆனால் உங்ககிட்ட அவங்கள ரீச் பண்ணுன்ற வெறி இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் போயிட்டு அவங்கள ரீச் பண்ணுங்கள், உங்கள் பிரச்சனை அவங்க தீர்த்து வைப்பாங்க. இல்லையா, உங்கள் நீங்கள் இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, பம்பாயில் எந்த மூலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்கான பிரச்சனை என்னவாக இருந்தால் கூட நீங்கள் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எங்களை வரைக்கும் கம்ப்ளைண்ட்டாக பண்ணாங்க, அதை வந்து முழுசாக தீர்த்து வைக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச எல்லா முயற்சியுமே நாங்கள் செய்கிறோம். நீங்கள் நண்பர்களே, உங்கள் இதில் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எது எந்த நல்லது கெட்டதுனாலும் சரி, எந்த ஒரு ஒரு நல்ல காரியமானாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையானாலும் சரி, என்ன நாடுங்க, எங்களை வரைக்கும் வாங்க, எங்களால் முடிஞ்சத உதவியை நாங்களும் செய்கிறோம், நாங்களும் வரோம், உங்கள் கூட தோல் கொடுத்து நிற்கிறதுக்கு நாங்களும் வரோம், அது எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சேர்ந்து போராடுவோம், நம்ம சேர்ந்து போராடினா தான் நம்மளுக்கு விடிவு காலம் கிடைக்கும். இன்றைக்கி எனக்கு இந்த கிடைச்ச பதவியை நான் என் மக்களுக்காக கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுன்றது கொள்கையில் நான் முழுசாக ஃபிட் ஆகிட்டேன். எனக்கு இன்றைக்கி இந்த பதவியை வச்சு என் மக்களுக்காக எவ்வளோ செய்ய முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யணுன்றது என்னோடய மைண்டில் செட் ஆகிடுச்சு. அதே போல் மக்களும் என் கூட நீங்கள் இணைஞ்சிங்கனாக்கா என்னோடய பலம் கூடும், என்னோடய பலம் கூடுனுச்சுனாக்கா நம்மளுக்கு தேவையான எல்லா உரிமைகளையும் நம்ம வந்து டேபிள் தட்டி நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அதனால் நீங்கள் எல்லாருமே உங்கள் ஏரியாவில் எந்த நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஏதாவது பிரச்சனைகள்னாலும் சரி, என்ன வரைக்கும் அந்த மேட்ரு வரணும், அது ரீச் ஆகணும், நான் கண்டிப்பாக வருவேன். அது எந்த நேரமானாலும் சரி, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நிற்பேன். என் தமிழ் இனமே, என் சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நான் கை கூப்பி ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். நம்ம குழந்தைங்களுக்கு தாய்மொழியை முக்கியமாக கற்றுக் கொடுங்க. நம்ம தாய்மொழி இன்றைக்கி பம்பாயில் இருக்கிற முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு தமிழ் வர்றதில்லை, நம்ம தாய்மொழியை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நம்ம தாய்மொழி எவ்வளோ முக்கியம்னு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால் தாய்மொழியை முக்கியமாக கற்றுக் கொடுங்க. இன்னும் இவங்களுக்கு நம்ம ஸ்போக்கன் தமிழ் இந்த மாதிரி ஏதாவது கிளாஸஸ் ஆரம்பிக்கலாம், அதுக்காக என்னால் என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் செய்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது உருவாக்கலாம். மொத்தத்தில் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக வந்தோம்னா இந்த மாதிரி இன்றைக்கி வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு பவன் வருதுன்றாங்க,
தமிழ்நாடு பவன் இன்ன வரைக்கும் வந்த பாடில்லை. இன்றைக்கி நம்மளுக்கு ஜாதி சான்றிதழ் இந்த மகாராஷ்டிராவில் நம்மளுக்கு கிடைக்கிறதில்லை. ஜாதி சான்றிதழ் கிடைக்காததுனால எத்தனையோ குழந்தைங்க வந்து படிப்பு வந்து கெடுற அளவுக்கு கூட நிறைய பேர்த்து இது படிப்பு கெட்டும் இருக்குது. எனக்கா இங்கே பிறந்த குழந்தைக்கு நம்ம ஊரில் போயிட்டு ஜாதி சான்றிதழ் கேட்டாக்கா அது பெரிய ப்ரொசீஜர், லென்த்தி ப்ரொசீஜர். அந்த வருஷம் அவங்களது அவங்களுக்கு கெட்டு போயிடுது, அதனால் படிப்பும் கெட்டு போயிடுது. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது, பல 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 பிரச்சனைகள் இருக்குது. அதுக்காக நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து வரணும். ஒன்று சேர்ந்து ஜாதி மதம் நிறம் எல்லாத்தையுமே பின்னாடி விட்டுட்டு நம்ம எல்லாருமே ஒன்று சொல்லிட்டு நம்ம ஒன்றா சேர்ந்தா மட்டுமே நம்ம வெற்றி பெற முடியும். இவன் தெலுங்குக்காரன், இவன் கன்னடாக்காரன், இவன் தமிழ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, கடைசி வரைக்கும் அதவே நினச்சிக்கிட்டு அதுலேயே சாக வேண்டியதுதான். நம்ம எல்லாருமே ஒன்றா வந்து நம்ம சவுத்தரங்கன்றது மட்டும் மண்டையில் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக வந்து போராடினோம்னாக்கா வெற்றி நமக்கு தான் சொல்லிக்கிட்டு என்னோட இந்த சின்ன இன்டர்வியூவை முடிச்சுக்கிறேன். வணக்கம்.